முயற்சி திருவினையாக்கும் உயிரிழத்த நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம் இன்றைய திருக்குறள் அதிகாரம் முப்பத்தி எட்டு குரல் எண் எண்பது ஊழிர் பெருவலி யாவுல மற்றொன்று சூழினும் தான் முந்தொரும் ஊழிர் பெருவலி யாவுல மற்றொன்று சூழினும் தான் முந்தொரும் இதனுடைய பொருள் வலிமைகள் எத்தனையோ இருந்தாலும் வெல்லவே முடியாதது விதியின் வலிமைதான் ஆகையினால் விதியின் விளைவில் இருந்து தப்பிக்க நாம் ஒரு வழியை தேர்ந்தெடுத்தால் எப்படியோ விதி முந்திக் கொண்டு தன் விளைவை உண்டாக்கிவிடும் எனவே நடப்பவை அனைத்தும் ஓழ்வினை என்பதை அறிந்து வாழ்வோம் நன்றி